கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இதை நிறைய பாஸ்டர் மாதிரி கேட்கிறாங்க, அவங்களுக்கும் சேர்த்துதான் இதை நான் பேசுறேன். ஏன்னா இப்போ பழைய ஏற்பாடு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. யூதனுடைய வேதத்தை நான் இன்றைக்கு கடைபிடிக்கணும், அதை நிறைவேற்றவனுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் என்னுடைய துவக்கம் சிலுவையில தான் தொடங்குது. எனக்கான உபதேசம் சிலுவையை பற்றியதான உபதேசம். அப்ப நியாயப்பிரமாணத்தை எனக்கு எதுக்கு போதிக்கணும்? நான் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்? இதெல்லாம் நம்ம கேட்கறது இல்ல. நம்ம என்னன்னா, நமக்கு போதகர்கள் தங்களுக்கு விரும்பினபடியான வியாக்கியானத்தை கொடுக்கும்போது நம்ம அப்படியே ஏத்துக்கிறோம். ஓ, இதுதான் அவங்களோட பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம். இங்க சொல்லப்படுகிற சத்திரக்காரனுங்கிறது இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்துல போகப்பட்ட ஆத்துமாவுக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தினால் அவர்களை மீட்டு கொண்டு வந்து எங்க பரிசுத்த ஆவியானுடைய கையில கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானுடைய கையில என்ன செய்யறாரு? எங்களை எல்லாரையுமே ஒப்பு கொடுத்துடுறாரு. அடுத்தது ரெண்டு பணம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, என்னுடைய நிதானிப்புல கிருபையும் சத்தியமும். இந்த கிருபையும் சத்தியத்தையுமே அவர கையில கொடுத்து நம்மளையும் கொண்டு போய் கொடுத்து என்ன சொல்றாரு? நீ இவனை விசாரித்து கொண்டு இவனுக்கு நீ அதிகமா எதையாயின்னு செலவழிச்சா நான் திரும்பி வரும்போது அதை நான் உனக்கு தருவேங்கிறாரு. யாரு திரும்பி வரப்போறா? இயேசு கிறிஸ்து தான் திரும்பி வரப்போறாரு. இப்ப இத வந்து எப்படி அழக சத்தியத்தோட கொண்டு வந்து அவங்களுக்கு அவனுக்கு புரிய வைக்கிறாருன்னு பாருங்க. எத்தனை பேருக்கு உங்களுக்கு புரிஞ்சுதல் தெரியல? புரிஞ்சால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியலன்னா புரியும்படியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவரிடத்துலதான் நீங்க கேட்க வேண்டும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த மக்களை ஆதா மூலமாதான் எல்லா மனிதனும் கட்டு போனான். ஆதா மூலமாதான் பாவம் இந்த உலகத்துல வந்தது. இப்ப என்ன செய்யறாரு? இந்த மனிதனை மீட்டு கொண்டு வந்து மறுபடியுமாக எங்களை இந்த அந்த பிசாசுர அடிமைத்தனத்துக்குள்ள நாங்க இருக்கும்போது நாங்க நொறுக்கப்பட்டவங்களாக அடிக்கப்பட்டவங்களாக எங்களோட வாழ்க்கையில துன்பம் வேதனை நெருக்கம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லாம் இருந்தது. இப்படித்தான் நாங்க இருந்தோம். இப்படிப்பட்டு இருந்த நம்மளதான் என்ன செஞ்சாரு? அவர் எங்களை மீட்டு கொண்டாரு. மீட்டு கொண்டு அவர் என்ன செய்யறாரு? எங்களுடைய காயங்கள் ஆறும்படியாக சத்தியத்தின் மூலமாக இந்த சத்தியாவியாகிய தேற்றரவாள் என்ன செய்யறாரு? எங்களை ஆற்றுகிறவராக, எங்களை தேற்றுகிறவராக, எங்களுக்கு சத்தியத்தை சொல்லி கொடுத்து 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 என்ன செய்யறாரு? இப்ப எங்களை அவர் தான் வளர்க்கிறாரு. இப்ப சத்தியாவியானவர் எங்களை வளர்த்து என்ன செய்யறாரு? மறுபடி இந்த சமாரியன் வருவான். இங்க சொல்லப்பட்ட சமாரியன், அவனுக்கு புரியும்படியா சொல்லப்பட்டது சமாரியன் அன்று, அவர் மறுபடியும் வரும் பொழுது ஆவியானவர் அவர கையிலங்களை கொடுப்பாரு. அதை நான் முதல்ல சொன்னேன். சபை எடுத்து கொள்ளப்படுகிற பொழுது அவர் வருகிற பொழுது நம்மளை இப்ப சபையின் காலத்துல பரிசுத்த ஆவியானவர் திருவுளவம் பெற்றுகிற காலம். இது நீங்க அப்போஸ்தலர் 13:2 பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16 ஒரு இடத்துலயும் சொல்லப்படுது, பரிசுத்த ஆவியினாலே திருவுளவம் பெற்ற பண்ணப்பட்டார்கள். இப்போ பிதா பழைய ஏற்பாடுல பங்கு பங்காக வகை வகையாக திருவுளம் பண்ணாரு. அப்புறம் குமாரன் வந்து திருவுளம் பண்ணாரு. இப்ப சபையின் காலத்துல பெந்தகோஸ்தே நாள்லதான் சபை முதலாவதா உருவாகுது. பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு போதகர். பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு எல்லாமே. அதனாலதான் 2 யோவான் 2:27 சொல்லுகிறாரு, நீங்கள் அவராலேயே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, அது உங்களை போதித்து நடத்தும். நீங்க என்ன செய்யணும்? அதிலே நிலைத்திருங்கள். நம்ம ஆவியானவரோட இப்ப நிலைத்திருக்கிற காலம். இப்ப சத்திரக்காரன் கையில கொடுத்துட்டு சபை என்கிற நிலையை நடத்துகிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். இப்போ எங்களுக்கு நம்ம இப்ப நம்ம எல்லாம் போதகரை தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? அவரு நம்மளை போல ஒரு அவயவம் தான். அங்க கிறிஸ்து தான் தலையா இருக்கிறாரு. கிறிஸ்து தலையா இருந்து கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு அதை செய்கிற வேலை தான் அவங்களுக்கும். இப்ப நான் ஒரு கால்ல ஒரு சுண்டு விரலா இருப்பேன். நம்மட பாஸ்டர் வந்து இடது கையா இருப்பாரு. இடது கையா இருந்தாலும் சுண்டு விரலா இருந்தாலும் தலை என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்யணும். இடது கை தனக்கு விரும்பினாமா எல்லாத்தையும் செய்ய இயலாது. என்ன சரீரத்தினுடைய இயக்கம் எப்படி இருக்குங்கிற அறிவு நமக்கு இருந்தா நம்ம சொல்ல மாட்டோம்.
நான் எப்படி எந்த சபை நான் எப்படி வேணாலும் நான் பேசுவேன், எந்த சபை நான் எப்படி வேணாலும் சட்டம் வச்சுக்குவேன், எந்த சபைக்கு வரணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் எல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. நான் ஒரு போதகனா இருப்பேன்னா நான் அப்படி சொல்றதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. காரணம் என்னண்டா, என்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற ஆத்மாவுக்காக நான் இதை செஞ்சதுனால நான் அந்த சபைக்குள்ள அங்கே வரல. நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க ஜபம் பண்ணி நாங்க சுவிசேஷம் சொல்லி தான் கொண்டு வந்தோம். நீங்க எல்லாம் யாரும் அங்க கொண்டு வரல, நானும் யாரும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அது தேவனுடைய திட்டத்துல இருக்கிற காரியம். பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் வர முடியாது. பரத்திலிருந்து ஒன்று அருளப்படாது விட்டால் அவனால பெற்றுக்கொள்ள முடியாது. அவ பிதா என்ன செய்கிறாரு, அவனுக்காக ஏற்படுத்தப்பட்ட கால நேரத்துல அவன் சுவிசேஷத்தை அறிகிறான், உணர்வை அடைகிறான், சபையிலே சேர்க்கப்படுகிறான். இப்போ நமக்கிட்ட தந்ததவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு தலையா இருக்கிற கிறிஸ்து அல்லது எங்களுக்குள்ளே இருந்து போதிக்கிற சத்திய ஆவியானவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அதைத்தான் நான் சொல்லணுமே தவிர அது தேவனுடைய சித்தமா இருக்கும். இயேசு கிறிஸ்து அதனாலதான் அந்த பூமியில அவர் வாழ்ந்து காட்டினாரு, நான் பிதாவினுடைய சித்தம் செய்கிறேன், நான் எதை செய்தாலும் பிதாவின் சித்தம் என்று, போஜனம் பிதாவினுடைய சித்தம் தான் அப்படின்னு சொன்னது போல நாமும் இன்றைக்கு போதகர்களாக இருக்கிற நாமும் என்ன செய்யணும்னா பிதாவினுடைய சித்தத்தின்படிதான் நமக்கு கீழே வந்திருக்கிற ஆத்துமாக்களை நாங்க நடத்த வேண்டும். என்னுடைய விருப்பத்துக்கெல்லாம் நான் நடத்த முடியாது. எனக்கு பிடிக்கலன்றதுக்கெல்லாம் உன சபையை விட்டு துரத்த முடியாது. எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்கிறனால சபையில கொண்டு நடுவுல எல்லாம் வைக்க முடியாது. அவருடைய சித்தம் ஒவ்வொரு ஆத்துமாவையும் அவர் எப்படி நடத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறாரோ, அவர்களுக்கு தன்னுடைய கிருபையினால தன்னுடைய அன்பின் நிமித்தம் என்னென்ன பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ, வரங்கள் தாளந்துகள் எப்படி கொடுத்திருக்கிறாரோ, அவர் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார்களோ அப்படி அவர்களை பயன்படுத்துவதற்கு நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். நான் பாஸ்டர், என் பிள்ளை தான் அடுத்த பாஸ்டர் என்று சொல்ல முடியாது. நான் பாஸ்டர், என் பிள்ளை தான் வர்ஷிப் பண்ணுவா அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ற மகளை பார்க்கிலும் நன்றாக செய்யக்கூடியவங்க அங்க இருப்பாங்க, அவங்களை இனங்கண்டு கொள்ள வேண்டும். அவர் ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்துல இருக்கணும். நாங்களுக்கு போதகரா இருக்கிறவங்க இருந்து என்ன செய்ய வேண்டும், எனக்கும் உனக்கும் தகப்பன் பரம பிதாதான். நம்ம எல்லாருமே அவருடைய ராஜ்யத்தை தான் நம்ம கட்ட போறோம், அவருடைய சித்தத்தை தான் செய்ய போறோம் என்று சொல்லி அங்க எந்த விதமான ஈகோ சுயநலம் கௌரவம் எதுவும் இல்லாதபடிக்கு எல்லாரும் தங்களை விட்டு கொடுத்து பிதாவின் சித்தத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி செய்ய வேண்டும். அதுதான் சபை. சபையில அந்த நோக்கங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாரு. இப்ப அந்த வளர்ச்சிக்குள்ள வரணும். எல்லாரும் அந்த வளர்ச்சிக்குள்ள பிதாவினுடைய சித்தத்தை அறிகிற வளர்ச்சிக்குள்ள வருவதற்காகத்தான் நான்கு விதமான ஊழியத்தை கர்த்தர் சபையில வச்சிருக்கிறாரு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், அப்புறம் சுவிசேஷகர்கள், போதகர்கள், மெய்ப்பர்கள், இந்த நான்கு விதமான ஊழியங்களையும் ஏன் வைத்திருக்கிறாருன்னா கீழே வருகிற குழந்தைகளாய் வருகிறவர்கள் வளருகிறதற்கு, அவர்கள் தவழுகிற பொழுது தவறுதலாக அவர்கள் விழும் பொழுது அதை அவங்கள சரியாக அவங்களை தவள பழக்க, எழுந்து நிக்கிற பிள்ளை விழுந்துடாம அதை சரியாக பிடித்து நிக்க, நடக்கிற பிள்ளை சரியாக நடக்க, ஓடுகிற பிள்ளை சரியாக ஓடுவதற்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்க வேண்டும். ஆனா எங்கள்கிட்ட அங்க சுயராஜ்யம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் தலை கிறிஸ்து தான். அவர் என்ன சொல்கிறாரு அதைத்தான் செய்ய வேண்டும். இப்ப இந்த உவமை என்ன செஞ்சிட்டாருன்னா அவங்களுக்கு புரியும்படியாக விளங்க வச்சிட்டாரு. அதாவது நான் தான் உங்களுக்கு மீட்பராக வந்தவர், உங்களை காப்பாத்துறதுக்கு வந்தவர் நான் தான் அப்படிங்கிறத இந்த சமாரியன்ங்கிற நிலையில இருந்து அந்த சமாரியன்ங்கிற கதாபாத்திரத்துக்கு உள்ளாக அவனுக்கு புரிய வச்சிட்டாரு. புரிய வச்சுட்டு சொல்றாரு, இப்படி இருக்க கள்ளர்கள் கையில் அகப்பட்ட இந்த மூன்று பேரில் இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் புறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். புறனுங்கிறத விவரிக்கிறார், யார் இந்த புறன் அப்படின்னு. அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் அந்தபடியே போய் செய். இரக்கம் செய்யன்றத சொல்றாரு. ஆனா இங்க புறன் யாருன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே புறன். இந்த இடத்துல விவரிக்கிற அது யார சொல்றாருன்னா, நீ பிறரிடத்துல அன்பு கூறுவாயாக என்று சொன்னது யாரை சொல்லுகிறாருன்னா இயேசு கிறிஸ்துவையே சொல்றாரு. நாங்க அவங்களா இருக்கோம் இவங்களா இருக்கோம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். இந்த புறனங்கிறத விவரிக்கிறதுக்குத்தான் இந்த சமாரிய ஓமை. சமாரியனுங்கிற கதாபாத்திரத்துல வந்தவன் தான் புறன்.
அப்ப சமாரிங்கிற கதாபாத்திரத்துல வந்தவர் யாரு? அது இயேசு கிறிஸ்து. அங்க சொல்லப்படுகிற புறன் யாரு? இயேசு கிறிஸ்து. இவன்கிட்ட சொல்றாரு, அடே நியாயப்பிரமாணத்துல உன்னை நேசிப்பது போல் புறரை நேசிப்பாயாக என்று சொன்னது என்ன குறிச்சி தாண்டா சொல்லிருக்கு, ஆனா நீ என்ன நேசிக்கலையே. ஆனா நீ என்ன சொல்ற? நான் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிச்சிட்டேன், நான் நியாயப்பிரமாணத்துல இருக்கிற எல்லா கற்பனையும் நான் சிறு வயது முதல் செஞ்சிட்டேன்ற. நீ செய்யவே இல்லைங்கிற. எத்தனை பேத்துக்கு புரிஞ்சுது? கர்த்தருக்கு சோத்திரம். அப்ப யார் அந்த புறன்? இயேசு கிறிஸ்து. அப்ப நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட ரெண்டு கற்பனை யார சொல்லுது? முதலாவது கற்பனை தேவன் என்கிற ஸ்தானத்துல சொல்லப்படுது, ரெண்டாவது கற்பனை அவர் குமாரன் என்கிற ஸ்தானத்துல வெளிப்பட்ட நிலையை சொல்லுது. அதனாலதான் யோவான் 14:1 சொல்லுவாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். நம்ம எல்லாம் இயேசுவின் நாமத்துல ஜபம் பண்றோமே, அது எப்ப சொல்லி கொடுத்தாருன்னு தெரியுமா? அப்பதான் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னு, இவ்வளவு காலம் நீங்க எகோவோட நாமத்துல கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்க எகோவோட நாமத்துலதான் ஜபம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ இயேசுவின் நாமத்துல கேளுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு அதுவும் தெரியாது, ஏன் இயேசு நாமத்துல ஜபிக்கிறோன்னு தெரியாது, ஆனா இயேசுவின் நாமத்துல ஜபம் பண்ணுகிறோம்னு ஜபத்தை முடிப்போம். அது எங்களோட தவறு இல்லை, எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஆனா நாங்க தேடும் போது எங்களுக்கு சொல்லி கொடுக்குறவர் ஒருவர் எங்களுக்குள்ளே இருக்கிறார், அவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறவரா இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அங்கே பிறன் என்கிற நிலையில இருக்கிறாரு. எப்ப இருந்து? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுல இருந்து அவரைத்தான் சொல்லி வந்திருக்கு, அவரை குறிச்சுதான் சொல்லப்பட்டிருக்குங்கிறதை. எவர்களெல்லாம் ஆவியிலே அந்த வெளிப்பாடை பெற்றார்களோ அவர்களெல்லாம் விசுவாசித்தார்கள். யாருக்கெல்லாம் அந்த ஆவியின் வெளிப்பாடு இல்லையோ, புறனண்டா யாருன்னே தெரியாமத்தான் அந்த கற்பனையை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. புறனண்டா யாரு யாரு பிரகாரமா பார்த்தோன்னா புறன அன்பு கூறவே கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க இஸ்ரவேலரை தான் நேசிக்கணும், வேற யாரையும் அவங்க நேசிக்க கூடாது. அப்ப அப்படி இருக்கு, என்னன்னே தெரியாம தான் வந்தாங்க. அதுதான் ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இல்லையா? இப்ப நமக்கு தெரியுது, சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த பரிதாபமான நிலை நமக்கு புரியுது. பாருங்க, இவங்க எல்லாமே நம்ம சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சிலர் வாதாடுவாங்க. ஆனா உண்மையா நமக்கு தெரியாதுக்கு 3 கால் கிடையாது, 4 கால் தான்னு தெரியும். அப்படி 4 கால்னு தெரியும் போது நம்ம சொல்லுவோம், என்ன செய்யறது, கேட்க மாட்டுறாங்களே, நாங்க 4 கால்னு சொன்னாலும் இல்ல, நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற பொழுது நம்ம பரிதாபப்படுறோம் இல்லையா? அந்த நிலைதான். அப்ப நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள், ஆனா இதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. இல்லைங்க, அவங்கதாங்க பாக்கியசாலிங்க, அவங்கதாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். எபிரேயர் 11:40 தான் சொல்லுகிறார், அவர்களை பார்க்கிலும் நாம் விசேஷமானவர்கள். ஏன்னா இந்த சத்தியம் நம்ம அறிகிறோம், இந்த சத்திய வெளிப்பாடு நமக்கு தான் தெரியுது. நமக்கு அந்த ஆவியானவர் நம்ம கூடவே இருந்தேன்னு செய்யறாரு, நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இப்ப அடுத்த நிலைக்கு போவோம். இப்ப புறநண்டு அங்க யார சொல்லி கொடுக்குறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை சொல்லி கொடுக்குறாரு. அப்ப நம்ம மத்தவங்களை நேசிக்க தேவையில்லையா தீபா? அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அன்பின் பிரமாணம். பழைய ஏற்பாடுல அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள அன்பு மறைந்திருந்தது. இப்ப எங்களுக்கு வெளிப்படையாகவே அன்பே கொடுக்கப்படுகிறது, அன்பின் பிரமாணம் தான். அன்பு இருந்தால் எல்லாம் நாங்க செய்வோம். அது சொல்றாரு, அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் இல்லையா? இப்ப நியாயப்பிரமாணத்துல 10 கற்பனை கொடுக்கப்பட்டது, ஆனா அவங்களுக்கு ரொம்ப பாரமா இருந்துச்சு. ஆனா இதுதான் காரியம் என்று சொல்ல நாங்கள் அறியும் பொழுதோ யோவான் சொல்லுகிறாரு, அவருடைய கற்பனைகள் எங்களுக்கு பாரமானது அல்ல. 1 யோவான் 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. எப்போ? அன்பு கூறும்போது. ஏன்னா மனிதன் தேவனுடைய அன்பு இல்லாம யார் மேலேயும் அன்பு கூற முடியாது. அவன் தேவன் மேலேயும் அன்பு கூற முடியாது, மனிதர் மேலேயும் அன்பு கூற முடியாது. ஏன்னா அந்த அன்பு என்கிறது தெய்வத்துவத்தினுடைய சுபாவம், தெய்வத்துவத்தால வருகிற ஒரு காரியம்.
அதனாலதான் ரோமர் 5:5 பார்க்கிறோம், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவராலேயே அந்த தேவ அன்பு எங்களுடைய இருதயத்துல ஊற்றப்படுது. தேவனுடைய அன்பினால் எங்களுடைய இருதயம் நிறையப்படுகிற பொழுது எங்களுக்கு அன்புனாலே அந்த ஏவுதல் வருது. நாங்கள் இரக்கம் செய்யறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, தாங்குறது, என்னென்னலாம் செய்யறோமே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அன்பின் நிமித்தம்தான். எங்களுக்கு பலன் கிடைக்கும் மட்டும் யாரும் செஞ்சிடாதீங்க. நிறைய பேர் பலன் கிடைக்கும் மட்டும் செய்யறாங்க, நாங்க கொடுத்தா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி செய்யாதீங்க, பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க, அன்பின் நிமித்தம் செய்யுங்க. உங்களுக்கும் அப்படி செய்யப்பட்டவர்கள் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். ஏன்னா அதனாலதான் எபேசியர்களின் நிருபம் 3:3 இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை சபையில சுசிக்க சொல்றாரு. சகல பரிசுத்தவான்களுடன் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்பட்டவர்களாகவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சகல பரிசுத்தவான்களோடும் அந்த அன்பை நாங்கள் ருசிக்கணும், அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளணும். எப்படி? அதுதான் அந்த புறன் என்கிறது கிறிஸ்து. இப்ப கிறிஸ்து எங்க இருக்கிறனா சபையில இருக்கிறாரு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இருக்கிறவங்க தான் இந்த பரிசுத்தவாங்க. இப்ப கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையில ஒவ்வொருத்தரும் அவருடைய அன்பை ருசித்தவர்கள் பகிர்ந்து கொள்ளணும். இப்ப நான் ருசிச்சதை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளணும், நீங்க ருசிச்சதை என்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். இப்ப நம்ம எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பொருள் எடுத்துக்கோம். இப்ப எல்லாருக்குமே நம்ம போனோ தான் இருக்கு. இப்ப ஒரு போன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டோம்னா அந்த பாக்ஸுக்கு பாத்தீங்கன்னா நீளம், அகலம், உயரம், ஆழம்ங்கிற 4 பகுதி இருக்கும். அதுதான் சுற்றளவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த இதை பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸை பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எதிரெதிரே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாக்ஸ் நடுவுல இருக்கு, 4 பேர் நாங்க சுத்தி இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரிகிற பக்கம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிகிற பக்கம் உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி சைட்ல இருக்கிறவங்களுக்கு அந்தந்த பக்கங்கள் தெரியாது. இப்ப நான் எதை பார்க்கிறேனோ அதை உங்களிடத்துல நான் சொல்ல வேண்டும், நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதை என்னிடத்திலே சொல்ல வேண்டும். இப்படி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய வேண்டும், கிறிஸ்துவினுடைய அன்பை நீங்கள் எவ்வளவாய் அறிந்திருக்கிறீர்களோ, எவ்வளவாய் ருசிக்கிறீர்களோ அதை மற்றவர்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி நாங்கள் 4 பக்கமும் இருந்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அவ்வளவு பூரணமான சுற்றளவை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த நிலை நமக்கு சபைக்குள்ள வைத்திருக்கிறார். இப்படி நம்ம அன்பை அறிந்து உணர்ந்து நாங்கள் அன்பு கூறும் பொழுது அந்த அன்பு எல்லா காரியத்தையும் செய்யும். சகல பாவங்களை மன்னிக்கும், அக்கிரமங்களை மன்னிக்கும், எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் அது பெருசுபடுத்தாது. நீ நான் என்ற போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, தன்னை புகழாது, இருமா படையாது, சினம் அடையாது, அயோக்கியமானதுல சந்தோஷம் அடையாது, சத்தியத்துல மட்டும்தான் அதுக்கு சந்தோஷம் இருக்கும். சத்தியத்தோட ஆத்மா கேட்குது, சத்தியத்துல வளருது, டவுட்டை கிளியர் பண்ணுது, அது ஹோம்ஒர்க் பண்ணுதுன்னா ரொம்ப சந்தோஷப்படும். என்ன அன்பில் நீங்க எல்லாம் அந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணும்போது சிலர் தேடி எடுத்துடணும், நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில தனிப்பட்ட முறையில் எடுத்து கேட்கும்போது நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு தெரியும் என்கிட்ட தான் கேட்கணும்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு சத்தியத்தின் மீது இருக்கிற விருப்பத்தை நான் பார்க்கிறேன், அவ்வளவுதான். இதுதான் அன்பு சந்தோஷப்படும். இப்படிப்பட்ட வெளிப்பாடுலாம் உங்கள்கிட்ட இருந்து வரும். அதை நீங்க ஒருவேளை நிதானிச்சு பாருங்க, நாங்க இன்னும் எந்த இடத்துல எங்களை கரெக்ஷன் பண்ணணும், எந்த இடத்துல இன்னும் உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரணும் என்று நிதானிச்சு பாருங்க. உங்களை அவரிடத்துல விட்டு கொடுங்க. கர்த்தர் எப்போதுமே நம் சமீபத்திலையும் நமக்குள்ளேயும் இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்க அவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ அதை நீ செய்யுங்கிறார். எப்ப செய்ய முடியும், இரக்கம் காட்ட முடியுமாடா? அவருடைய அன்பு எனக்குள்ளே வந்து அவர் அந்த அன்பினாலே நாங்கள் அவரை அறிய வேண்டும். அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிறதை நான் அறியும் பொழுதோ என்னால அன்பு கூறாம இருக்கவே முடியாது. ஏன் நிறைய பேரால அன்பு கூற முடியல, தாங்க முடியல, சிலருக்கு உதவி செய்யற மனப்பான்மை இல்லைன்னா அவங்க இன்னும் கிறிஸ்துவனுடைய அன்பையை ருசிக்கல. அவங்களுக்கு அன்புன்றாலும் என்னன்னே தெரியாது, லாப நஷ்ட கணக்கு பார்ப்பாங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா, நாங்க இவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க எங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. பலனை எதிர்பார்க்காம கொடுங்கிறார். அதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. சொல்றாரு, ஒருத்தவனோட கடன் கேட்டு வந்த முகம் கோணாம உனக்கு கடன் கொடு, உனக்கு திருப்பி கிடைக்கும்னு நினைச்சு கடன் கொடுக்காதுங்கிறாரு. எப்போ இதெல்லாம் முடியும்?
கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. எங்களோட சுயமங்களை விடாது. கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கும்போது சொல்லும், இந்த பூமியில் இருக்கிற எல்லாமே அனித்தியமானது, இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களுமே நிரந்தரம் இல்லாதது, அவருடைய சத்தியம் அவருடைய அன்பு மட்டும்தான் நிரந்தரம்ங்கிறத அதுதான் எங்களோட பொக்கிஷம். சத்தியம் மட்டும்தான் எங்களோட பொக்கிஷம். இந்த பூமியில் இருக்கும்போது நாங்கள் எவ்வளோ சத்தியத்தை அறிந்து கொள்கிறோமோ அவ்வளோ சத்தியம் எங்கள் கூடவே வரும். அதை நாங்கள் பார்த்துட்டோன்னா மற்ற எங்ககிட்ட இருக்கிற பொருள் பொண்ணு நாங்கள் இந்த பூமியில் சம்பாதிச்ச எதுவுமே எங்களுக்கு பெருசாக தெரியாது. சத்தியம் மட்டும்தான் எங்களோட விலையேறப்பட்ட பொக்கிஷம். அதுக்காக அதனால சொன்னார், இந்த பூமியில் உங்ககிட்ட சொத்து இருக்கும்போதோ இந்த சொத்தை கொடுத்து அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கன்னு மற்ற ஒரு வசனம் இருக்கு. நீங்கள் கொடுத்து அதை ஆதாயப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி சத்தியத்தை தேடுறவங்களை உற்சாகப்படுத்துங்க, நீங்களும் தேடுங்க, வளருங்க. நமக்கு சத்தியம் மட்டும்தான் நம்மளோட பொக்கிஷம். நம்ம கூட வரப்போறது அது மட்டும்தான், வேற எதுவுமே வராது. கர்த்தர் நல்லவர். ஓகே, நாங்கள் அடுத்த